உலகெங்கும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவில் படிக்கவும் வைரல் வீடியோக்களை காணவும் ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள். ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும். நொடி பொழுதில் மிக முக்கியமான முடிவுகளை எடுக்கக்கூடிய வல்லமை படைத்தவர், மத்திய ஆட்சியை அனாயசமாக கவிழ்த்து ஆடுபுலியாட்டம் ஆடியவர், எப்பேற்பட்ட கொம்பனாக இருந்தாலும் தன்னை பார்க்க வேண்டுமென்றால் தான் இருக்கும் இடத்தை தேடி வர வேண்டும் என கம்பீரமாக எடுத்து காட்டியவர், தமிழகம் மட்டுமல்ல இந்திய அரசியலின் அசைக்க முடியாத சக்தியாக திகழ்ந்தவர் மறைந்த முன்னாள் முதலமைச்சர் டாக்டர் ஜே ஜெயலலிதா. அவர் மறைந்தாலும் அவரது பெயருக்கான சக்தி இன்றும் தமிழக அரசியலில் வீரியம் குறையாமல் விளையாடி கொண்டிருக்கிறது. எரி கனலாக இருந்த ஜெயலலிதாவின் தோழியாக, நலம் விரும்பியாக தொடக்கத்திலிருந்து இறுதி வரை இருந்தவர்தான் வி கே சசிகலா. யாரும் நெருங்க முடியாத அளவிற்கு ஜெயலலிதாவை சுற்றி கண்ணுக்கு புலப்படாத வேலிகள் இருந்த நிலையிலும் சசிகலா என்ற ஒற்றை நபர் மட்டும் கட்டுக்கடங்காத சுதந்திரத்தோடு ஜெயலலிதாவின் நிழலாக சுழன்றார். சசிகலாவின் அதிகாரம் என்ன, அவரது முக்கியத்துவம் என்ன என்று அறிந்திராமல் சசிகலாவின் பிம்பத்தை தொட முயன்று அடையாளம் தெரியாமல் போனவர்கள் ஏராளம். அரசியலில் அரிச்சுவடியை ஜெயலலிதா படித்துக் கொண்டிருந்த காலத்தில் அவருக்கு அறிமுகமானார் சசிகலா. சென்னை போயஸ் கார்டன் பகுதியில் ஜெயலலிதாவின் வேதா இல்லம் உள்ள பகுதிக்கு அருகில் வினோத் வீடியோ விஷன் என்ற வீடியோ கேசட்டை வாடகைக்கு விடும் கடையை நடத்தி வந்தவர் சசிகலா. இவர் அதிமுகவைச் சேர்ந்த நடராஜனின் மனைவியாவார். நடராஜனின் முயற்சியால் அப்போதைய கடலூர் மாவட்ட ஆட்சியர் சந்திரலேகாவின் மூலம் ஜெயலலிதாவின் அறிமுகத்தை பெற்றவர் சசிகலா. அன்றிலிருந்து ஜெயலலிதாவின் நெருங்கிய தோழியாக தன்னை தகவமைத்துக் கொண்டார். ஜெயலலிதாவும் சசிகலா என் உடன்பிறவாத சகோதரி, என் தாய்க்கு இணையானவர் என்று கூறினார். இதுதான் சசிகலாவின் அதிகார பிம்பத்துக்கு அஸ்திவாரமாக அமைந்தது. ஜெயலலிதாவை அம்மா என்று அழைத்த அத்தனை வாய்களும் சசிகலாவை சின்னம்மா என்று அழைக்க தொடங்கியது. ஜெயலலிதாவை பார்த்ததும் வளைந்த முதுகுகள் சசிகலாவுக்கு சலாம் போட்டது. ஜெயலலிதா தன்னை சுற்றி அமைத்துக் கொண்ட அந்த வேலிக்குள் சசிகலாவை தவிர வேறு யாராலும் சென்று வெளிவர முடியாத நிலை காலப்போக்கில் கட்டமைக்கப்பட்டது. அரசியல் காரணங்களோ சுய லாபமோ எதுவாக வேண்டுமானாலும் இருக்கலாம், ஆனால் ஜெயலலிதாவிடம் சசிகலா காட்டிய அந்த அக்கறையும் சசிகலா மீது ஜெயலலிதா கொண்ட அந்த நம்பிக்கையும் கேள்விக்கு அப்பாற்பட்டது என்றே சொல்லலாம். அரசியல் சூழலில் ஜெயலலிதாவை போல் சிக்கி மீண்டவர்கள் வெகு சிலரே. அப்படி தமிழக அரசியலில் ஜெயலலிதா ஒவ்வொரு முறையும் பிரச்சனைகளை சந்திக்கும் போதெல்லாம் அவருக்கு பக்கபலமாக இருந்தவர் சசிகலா என்ற ஒற்றை நபரே. 1987 எம்ஜிஆர் மறைவுக்கு பின்னர் ஜெயலலிதா மற்றும் ஜானகி என இரு அணிகளாக பிரிந்து அதிமுக தேர்தலை சந்தித்தது. அப்போது ஜெயலலிதா சந்தித்த அரசியல் வன்மங்களும் சூதும் சாதாரணமானதல்ல. தனக்கு எதிராக திரும்பியிருந்த மிகப்பெரிய அரசியல் எதிரிகளை ஒற்றையாளாக எப்படி சமாளிப்பது என ஜெயலலிதா நின்றபோது நான் இருக்கிறேன் என்று ஆறுதல் கூறியது சசிகலா மட்டுமே. அதன் பின்னர் அரசியலில் இறங்கி ஆட ஆரம்பித்த ஜெயலலிதாவுக்கு அரசியல் ஆதரவு பெருக துவங்கியது. எதிர்த்து நின்ற பல தலைகள் அவரது காலில் சரணாகதியானது. அரசியல் எதிரிகளை ஒற்றையாளாக எதிர்த்து நின்றார் என கூறினாலும் மாரல் சப்போர்ட்டராக சசிகலா இருந்தார் என்பதே உண்மை. அரசியல் வாழ்வின் தொடக்கத்தில் மனம் நொந்து அரசியலை விட்டே விலகுவதாக ஜெயலலிதா முடிவெடுத்த போது அவரை அரணாக காத்து நின்றவர் சசிகலாதான். ஜெயலலிதாவுக்கு ஆறுதல் கூறியதுடன் புத்துணர்ச்சியாக செகண்ட் இன்னிங்ஸை ஆட வைத்தவர் சசிகலா என்று அரசியல் வல்லுநர்கள் கூறுகிறார்கள். ஒரு கட்டத்தில் சசிகலா தனது வீட்டை விட்டு வெளியேறி ஜெயலலிதாவின் போயஸ் தோட்டத்தில் குடியேறிவிட்டார். அதன் பின்னர் ஜெயலலிதாவின் நிழலாக உருவெடுத்த சசிகலா நிழல் அரசாங்கத்தையே நடத்தினார். 1991 to 1996 காலகட்டத்தில் வருமானத்திற்கு அதிகமாக ஜெயலலிதா சொத்து சேர்த்தார் என்ற வழக்கு ஜேவின் காலை சுற்றிய பாம்பாக மாற துவங்கியது. இதுதான் ஜே சந்தித்த மிகப்பெரிய பிரச்சனை. ஏனென்றால் இந்த பாம்பு ஒரு நாள் ஜேவை தீண்டும் என்றே பலரும் கணித்தனர். ஆனால் இப்பேற்பட்ட சூழலிலும் ஜெயலலிதாவின் நிழலை தாண்டி சசிகலா நகரவில்லை என்பதை வரலாறு பதிவு செய்துள்ளது. ஜெயலலிதா வாழ்ந்து வந்த போயஸ் கார்டன் இல்லத்தில் ஜெயலலிதாவின் கால்கள் பட்ட அனைத்து இடங்களுக்கும் செல்ல சசிகலா என்ற ஒருவருக்கு மட்டுமே அனுமதி இருந்தது. அமைச்சராகவே இருந்தாலும் எல்லைக்கோட்டுக்கு பணிந்து வெளியே நின்று விடுவார்கள்.
ஜெயலலிதா என்ன சாப்பிட வேண்டும் என்பது உள்ளிட்ட அவரின் ஒவ்வொரு தேவைகளையும் அறிந்து செயல்பட்டார் சசிகலா. ஜெயலலிதாவின் உடல்நலத்திலும் மிகுந்த அக்கறை எடுத்துக்கொண்டார். ஜெயலலிதாவின் அரசியல் வாழ்க்கை ஆரம்பம் தொட்டு அஸ்தமனமாகும் வரை அவரோடு இருந்து அனைத்து இன்னல்களையும் மகிழ்ச்சியையும் போராட்டத்தையும் சந்தித்தவர் சசிகலா தான். ஜெயலலிதாவின் மறைவு என்பது அவருக்கு ஈடு செய்ய முடியாத மிகப்பெரிய இழப்பு என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. அதன் பின்னர் சசிகலா நம்பிய அனைவரும் அவருக்கு எதிராக களம் காண தொடங்கினர். ஜெயலலிதாவுக்கு சசிகலா கிடைத்தது போல் சசிகலாவுக்கு யாரும் கிடைக்காதது தமிழக அரசியலிலும் பல பிரேக்கிங் நியூஸ்களை உற்பத்தி செய்ய தொடங்கியது. இதையடுத்து சொத்து குவிப்பு வழக்கில் சசிகலா சிறைக்கு சென்றார். அதன் பிறகு ஜெயலலிதாவும் சசிகலாவும் தங்கியிருந்த போயஸ் கார்டன் இல்லம் அரசுடைமையாக்கப்படும் என்று முதலமைச்சர் பழனிசாமி அறிவித்திருந்தார். ஜெயலலிதாவின் நேரடி வாரிசுகள் என தீபா மற்றும் தீபக்கை நீதிமன்றம் அறிவித்தாலும் வேதா இல்லத்தை தமிழக அரசு அரசுடைமையாக்கியது. போயஸ் கார்டன் இல்லம் தன்னை விட்டு சென்றுவிடக் கூடாது என சசிகலா தீவிரமாக முயன்றும் அந்த முயற்சிக்கு பலன் இல்லாமல் போய்விட்டது. ஆனால் தனது தோழி ஜெயலலிதா வாழ்ந்த அந்த இடத்தை விட்டு செல்ல மனம் விரும்பாத சசிகலா வேதா இல்லத்துக்கு அருகிலேயே புதிதாக ஒரு வீடு கட்டும் முயற்சியில் இறங்கியுள்ளார். சசிகலா விரைவில் விடுதலையானதும் இந்த புதிய வீட்டில்தான் குடியேறுவார் என அவரது நெருங்கிய வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. 24,000 சதுர அடியில் வேதா நிலையம் உருவான நிலையில் சசிகலாவுக்கு கட்டப்பட இருக்கும் வீடு அதைவிட பெரிதாகவே இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. கே கார்த்திகேயன் என்பவர் இயக்குநராக இருக்கும் ஸ்ரீ ஹரிச்சந்தனா எஸ்டேட்ஸ் பிரைவேட் லிமிடெட் சார்பாக பிளாட் எண் 95/58 பதிவு செய்யப்பட்டுள்ளது. வேதா நிலையத்தைப் போலவே அந்த கட்டிடமானது ஒரு தரைதளம் 2 மேல் தளங்களுக்கு அனுமதி வாங்கப்பட்டுள்ளது. ஆனால் இரு கட்டிடங்கள் தயாராகின்றன. சிறையிலிருந்து சசிகலா வெளியில் வந்ததும் அவரது அரசியல் நடவடிக்கை எப்படி இருக்கும் என்று கேட்டதற்கு சசிகலா அரசியல் துரோகங்களை அதிகமாகவே சந்தித்து விட்டார். எனவே அவரது திட்டம் குறித்து தற்போது எதையும் அவர் கூறவில்லை என்று சசிகலாவின் உறவினர்கள் கூறியுள்ளனர். சசிகலா போயஸ் கார்டனில் கட்டப்படும் புதிய வீட்டில் காலடி எடுத்து வைத்துவிட்டால் தமிழக அரசியல் மட்டுமின்றி இந்திய அரசியலிலும் போயஸ் கார்டன் மீண்டும் மிக முக்கிய இடத்தை பிடிக்க அதிக வாய்ப்பு இருக்கிறது என்று அரசியல் திறனாய்வாளர்கள் கருதுகின்றனர்.